ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் லைவ் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ செட்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவால் யூஎஸ்டியில் நம்ம இருக்கோம் ஃபஸ்ட்டு. ஸோ மார்க்கெட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு மார்க்கெட், அண்ட் இந்த இடத்துல நியூ ஹை நியூ லோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ கெயின் இந்த இடத்துல வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு 7 USD வச்சுக்கேன். ஓகே, 7 USD ஆர் ஆப்ஷன். ஓகே ஓகே, வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஆயர் ஆப்ஷன் கொடுத்ததுக்கான ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் உருவாகிருக்கு, அண்ட் வந்து அப் அண்ட் டவுன் வந்து உங்களால் ஃபார்ம் பண்ணியிருக்காது, உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒரு மார்க்கெட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பாருங்கள். ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் அப் அண்ட் டவுன் போகிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதை ரீசனை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல ஆயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஐடிஎம் செகண்ட் பேர் பார்க்கலாம். இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் தென் இங்கே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டுருக்கு. ஓகே, செல்லர்ஸ் வராங்க இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. ஓகே, நம்ம வேறு அசெட்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பேரடல் சேர். ஸோ லெவல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஓகே, அண்ட் ஸோ அது டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. கேண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லோயர் ஆப்ஷன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு லோயர் ஆப்ஷன். ஸோ அது கன்ஃபார்ம் பண்ண ட்ரேட், பிகாஸ் ப்ரீவியஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்லர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அண்ட் வந்து இந்த இடத்துல பாருங்கள் ரிஜெக்ஷன் நமக்கு கிடைக்கல. ஸோ கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, செல்லர்ஸ் வராங்க. ஃபஸ்ட் ஒன் இது ஓடிஎம். ஓகே, ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு ஒரு ஓடிஎம் வந்துடுச்சு. கெயின் வந்து பார்த்திங்கன்னு சொன்னோம்மா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு ரவுண்டிங் பாட்டம் மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிறது முதல் பார்க்க முடியும். ஸோ அந்த குறிப்பிட்ட ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபுட் ஆப்ஷன். ஸோ அந்த இடத்துல நான் 2 தடவை லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், பிகாஸ் நான் ரெக்கவர் பண்ணணும் ஆல்ரெடி ஒரு லாஸஸ், அண்ட் இட்ஸ் மை லாஸ்ட் ட்ரேட் ஆல்சோ. ஸோ இந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மார்க்கெட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற அல்கோரிதம் உங்களுக்கு கணக்காக தெரிஞ்சா ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப் அண்ட் டவுன் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகே, செல்லர் வராங்க. ஓகே, ஸோ நல்ல மார்ஜின் வச்சு கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல. சரி, வெயிட் பண்ணலாம். ஓகே, தெரிச ஐடியும். ஓகே காய்ஸ், இப்போது நாம் எடுத்த ட்ரேடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நீங்களும் இந்த மாதிரியான டெக்னிக்கல் அனலிசிஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் டெக்னிக்கல் அனலிசிஸ் கற்றுக்க முடியும். தேங்க்யூ.